அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. رب اشرح لي صدري وَيَسِّرْ لِي أَمْرِي وَحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து, அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் இந்த மாலை பொழுதிலே அல்லாஹினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இறுதி வரை ஏகத்துவம் என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். தௌஹீத், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. தௌஹீத் இல்லாமல் யாரும் ஈடேற்றத்தை பெற்றுவிடவே முடியாது. அன்பிற்குரியவர்களே, இறுதி வரை தௌஹீத் என்ற, ஏகத்துவம் என்ற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பின் கீழாக நீண்ட பல செய்திகள் சொல்லப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்தில் இதுதான் ஏகத்துவம் என்று தெரிந்து அந்த அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இன்றைக்கு ஏகத்துவம் என்பதும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதும் ஏதோ குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு சொந்தமானது போல நிகழ்வுகள் இன்றைக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது.
இந்த ஜமாஅத் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலங்களிலிருந்து இன்று வரை எந்த ஒரு கொள்கையோடு சத்திய பிரச்சாரத்தை ஆரம்பித்ததோ, அந்த அடிப்படையிலே இன்று வரை எந்த விதமான பிசகலும் இல்லாமல் தௌஹீதை நாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவர்கள் யாரும் எதுவும் கிடையாது. யாராவது அல்லாஹுவை விடுத்து வேறு ஒருவரை கடவுளாகவோ அல்லாஹ்விற்கு இணையாகவோ எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த ஏகத்துவத்தின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று எல்லா இடங்களிலும் எல்லா திசைகளிலும் அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது இந்த ஜமாத். எங்கெல்லாம் அழைப்பு தரப்படுகின்றது தெரியுமா? எங்கெல்லாம் ஏகத்துவத்தை தகர்க்கக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ, எங்கெல்லாம் தௌஹீதுக்கு முரணாக அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்பது சிறுக்குகள் குடிகொண்டு இருக்கக்கூடிய, சிறுக்கினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இந்த ஜமாஅத் சென்று இன்று வரை இந்த தௌஹீதை போதித்துக் கொண்டே இருக்கின்றது. காரணம், நாம் எந்த ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோமோ அப்படிப்பட்ட அந்த சத்தியம் சரியான முறையிலே மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும். எந்த நிலையிலும் மக்கள் நேர்வழியிலிருந்து பிசகி இருக்கக்கூடாது. எந்த ஒரு வழிகேட்டிலே இருக்கின்றார்களோ அதே வழிகேட்டிலே மரணித்து விடக்கூடாது என்பதற்காக நாம் இந்த ஏகத்துவத்தை, அல்லாஹுவை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். எத்தனை பணிகள் இருந்தாலும், சமுதாயத்திற்கான ஏராளமான பணிகள் இருந்தாலும், மற்ற எத்தனை விதமான அடைப்பு பணிகள் இருந்தாலும், இந்த ஏகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சத்திய பிரச்சாரத்தை மீறி, இந்த சத்திய பிரச்சாரத்தை விட்டுவிட்டு வேற எந்த ஒரு செய்தியும் நான் சொல்வதே கிடையாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இந்த இணை வைப்பை உடைத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். ஏகத்துவம் எப்படியாவது இந்த சமுதாயத்தில், மனித சமுதாயத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனை சமுதாய பணிகள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இதை செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லதீன ஆமனு வலம் யல்பசு ஈமானஹும் பிதுல்மின், எவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையோடு அநியாயத்தை கலந்து விட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய உபதேசம். எந்த அநியாயம்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொன்னார்களே, இன்ன ஷர்க லதுல்மன் அதீம், இணை வைப்பு என்பது மாபெரும் அநியாயம் என்று சொல்லி காட்டினானே அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த வசனத்தை சுட்டிக்காட்டிய அல்லாஹ்வுடைய தூதர், ஈமானோடு ஷிர்கை கலப்பது என்பது மாபெரும் அக்கிரமம் என்று சொல்லி காட்டினார்கள், மாபெரும் அநியாயம் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சமுதாயத்திலிருந்து தகர்த்தெறிய வேண்டும். தகர்த்தெறிவது ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய தலையாய கடமை என்பதற்காக அதை நாம் பிரச்சாரமாக கையில் எடுத்து இன்று வரை இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நமக்கான பெயர்கள் என்ன தெரியுமா? இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவம் மட்டுமே பிரதானம். உலகத்தினுடைய எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல், உலகத்தினுடைய உலக ஆதாய போராட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் எல்லா நிலையிலும் தௌஹீதை போதித்தால், ஏகத்துவத்தை கொண்டு சென்றோமே ஆனால் எல்லாம் ஈடேற்றம் நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தௌஹீத் தௌஹீத் என்று சதா உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு என்ன பெயர் தெரியுமா? இன்றைக்கு நாம் இந்த தௌஹீதை சொன்னால், தௌஹீதை சொல்பவர்களுடைய பெயர் என்ன? தௌஹீதிலிருந்து வெளியே சென்றவர்கள், இறை மறுப்பிற்கு சென்றவர்கள், குஃபுரிற்கு சென்றவர்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு ஏகத்துவவாதிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம். காரணம் என்ன? எதற்காக இப்படிப்பட்ட பட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தரப்படுகின்றது தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொன்னாங்களோ அதுதான் சரி என்று சொல்வதின் காரணமாக இன்றைக்குள்ள விளைவுகள். எனக்கு முன்னால பேசுற சகோதரர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார், குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும், குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும். ஒரு காலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா,
தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லுமா தமசக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி ரசூலி. உங்களிடத்தில் இரண்டே இரண்டை நான் விட்டு செல்கின்றேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய நடைமுறை ஹதீஸ் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆனும் ஹதீஸும் தான் அடிப்படை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் அடிப்படை என்று சொல்வதற்கான நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன? எந்த அடிப்படையோ அந்த அடிப்படையை தகர்த்தெறிவதற்கான ஒரு கூட்டங்கள் வந்ததனுடைய விளைவு இது. குர்ஆனும் ஹதீஸும் என்று சொன்னால் போதுமானது, ஆனால் இன்றைக்கு குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா ஹதீஸ் என்ற ஒரு வார்த்தை பிரயோகிக்கப்பட்டாலே, குர்ஆனும் ஹதீஸும் என்று சொல்லப்பட்டாலே, இவர்கள் எல்லாம் தௌஹீதில் இருந்து வெளியேறியவர்கள் என்ற ஒரு பட்டம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. எந்த ஒரு தௌஹீதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிலைநாட்டினார்களோ அதில் எந்த விதமான உருமாற்றங்களும் செய்யாமல், சொந்த கருத்துக்களை திணிக்காமல் அப்படியே எடுத்துச் சொல்வதுதான் தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்களா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அப்படியே ஏத்துக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னென்ன பண்புகளை எல்லாம் உள்ளவன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்களோ அப்படிப்பட்ட அந்த பண்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் தௌஹீதினுடைய ஆரம்பமாக சொன்னோம். ஏன்? இணை வைப்பிலே மூழ்கி கிடந்தவர்கள், இணை வைப்பிலே மூழ்கி கிடந்தவர்கள் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய தன்மையை மறுத்தார்கள், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கக்கூடிய சிஃபத்துகளை மறுத்தார்கள். அல்லாவிற்கு என்னென்ன தன்மைகளும் என்னென்ன ஆற்றல்களும் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஆற்றல்களுக்கெல்லாம் வேறு வேறு விதமான கற்பனையான அர்த்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் தௌஹீதை சொல்வதற்காக உள்ளே வந்தோம், இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக உள்ளே வந்தோம். அல்லாஹ் என்பவன் யார்? அவன் வணக்கத்திற்குரியவன். அந்த அல்லாவிற்கு அழகிய முகம் உண்டு என்று சொன்னால் அவர் இந்த சமுதாயத்தில் இருந்து சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார், இந்த சமுதாயத்திலிருந்து சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தன்மையை சொன்னால் இந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டோம். சொன்னது எதை அடிப்படையாக கொண்டு சொன்னோம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை சொன்னோம். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். தௌஹீதினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொன்னதோடு சேர்த்து அல்லாஹ்வினுடைய தன்மைகள் சொல்லப்படக்கூடிய நேரத்திலே நாம் எல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்ட காலங்கள் இருந்தது, விரட்டப்பட்ட காலங்கள் இருந்தது. அல்லாஹ்விற்கு கற்பனையான தோற்றத்தை கொடுக்கின்றார்கள் என்றெல்லாம் நம்மை விரட்டி அடித்தார்கள். அல்லாஹ்வினுடைய தன்மைகள் என்னவோ அந்த தன்மையை அப்படியே அல்லாஹ் சொல்வது போல் ஏற்றுக்கொண்டால்தான் நீ முஸ்லீமாக இருக்க முடியும் என்ற ஒரு போதனையை கொடுத்தோம். சொன்னோமா இல்லையா? தௌஹீத் என்று சொன்னால் தௌஹீதினுடைய அடிப்படைகள் சொல்லி தரப்பட்டது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது, எந்த விதமான வணக்கங்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. நேர்ச்சையா, பிரார்த்தனையா, சஜிதாவா, வணக்கமா, ருக்குவா, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். நம்பிக்கையா, நீங்கள் நம்புவது அல்லாஹ்வை மட்டுமே நம்ப வேண்டும். அல்லாஹ்வை விடுத்துவிட்டு அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தாயத்துகளின் மீதும் தகடுகளின் மீதும் இறந்தவர்கள் மீதும் வைத்தீர்களேயானால் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ்விற்குரிய அந்த தன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுத்தீர்களேயானால் நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள். அந்த இணை வைப்பு என்பது மாபாதக செயல், அதனால் நீங்கள் நரகம் சென்று விடுவீர்கள். உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். மாபெரும் அக்கிரமக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்பதுதான் நம்முடைய பிரச்சாரத்தினுடைய ஆரம்பம். மூளை முடுக்குகள் எல்லாம் சொல்லப்பட்டது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. எவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த இணை வைப்பை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். மூளை முடுக்குகள் எல்லாம் போய் சென்று சொல்றோம். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் தல்ல தலாலம் முபீனா. யார் இணை வைக்கின்றார் அவர் பகிரங்க வழிகேட்டிற்கு சென்று விட்டார். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. எவர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றாரோ அவர் மாபெரும் இட்டுக்கட்டை செய்து விட்டார் என்பது போன்ற பிரச்சாரங்கள், சத்திய பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. ஏன்? இந்த சமுதாயம் இஸ்லாம் என்ற பெயரால், அல்லாஹ் என்ற பெயரால், மார்க்கம் என்ற பெயரால் மார்க்கத்தை விட்டு வெளியே இருந்தார்கள் என்பதற்காக. அப்படியெல்லாம் சொல்லி சொல்லிதான் தௌஹீத் என்றால் என்ன தெரியுமா? தௌஹீதுக்கான விளக்கங்கள், தௌஹீத் என்பது
மூன்று அடிப்படைகளை கொண்டது. தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீது அஸ்மாவு சிஃபாத். அன்று முதல் இன்று வரை சொல்லிக்கொண்டே இருக்கும், அன்று முதல் இன்று வரை சொல்லிக்கிட்டே இருக்கும். தௌஹீதுல் உலூஹியா, வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவர் என்பதை எடுத்து சொன்னோம். ஆற்றல்களிலும் வல்லமைகளிலும் அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையுமே வைக்க கூடாது என்பதையும் மிக அழுத்தமாக மக்களிடத்திலே கொண்டு சென்றோம். மூன்றாவதாக அல்லாஹ்விற்குரிய பெயர்கள், அல்லாஹ்விற்குரிய தன்மைகள், அல்லாஹ்விற்குரிய சிஃபத்துகள். இந்த சிஃபத்துகளில் எல்லாம் அல்லாஹ்விற்கு வேறு விதமான கற்பனைகளையும் வேறு விதமான தன்மைகளையும் வேறு விதமான பெயர்களையும் நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் உங்களிடத்திலே இஸ்லாம் இல்லை, தௌஹீத் இல்லை, நீங்கள் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பதை இந்த சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தோம். ஏன்? அதுதான் உண்மையான அடிப்படை. நீங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்று சொன்னால், அல்லாஹ் இரண்டு கைகள் உடையவன் என்று சொன்னால், அல்லாஹு தாலா முகமுடையவன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான கருத்து மாற்றங்களை நீங்கள் கொள்ளக்கூடாது, எந்த விதமான உருமாற்றங்களையும் கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் கொண்டீர்களேயானால் நீங்கள் ஏகத்துவத்தில் இருக்க முடியாது என்ற ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. இன்று வரை அதைத்தான் செய்கிறோம் நம்ம. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இப்படி ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களுடைய நிலை இன்றைக்கு என்னவென்று சொன்னால், இவர்கள் ஏகத்துவத்திலிருந்து வெளியே சென்று விட்டார்கள், இவர்கள் குஃப்ரிற்கு சென்று விட்டார்கள், இவர்கள் பின்னால் என்று சொல்லுவது கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற அளவிற்கான பிரச்சாரங்கள் இன்றைக்கு மூளை முடுக்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இவர் முஸ்லீம், இவர் காஃபிர் என்பதை யார் இன்றைக்கு சான்றிதழ் வழங்குகின்றார்கள் தெரியுமா? ஒரு ஹதீஸை நாம் பார்த்திருக்கின்றோம், யுஸ்பிஹல் முஸ்லிமு வயும்சா காஃபிர். காலையில் முஸ்லீமாக இருப்பார், மாலையில் இறை மறுப்பாளராக மாறிவிடுவார். மாலையில் முஸ்லீமாக இருப்பார், காலையில் இறை மறுப்பாளராக ஆகிவிடுவார். உலக ஆதாயத்திற்காக தங்களுடைய மார்க்கத்தை துறந்து விடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு திடீர் திடீர் என்று என்ன செய்வாங்க? இவரை காஃபிர்ன்றுவாங்க, இவரை முஷ்ரிக்ன்றுவாங்க, இவரை சேர்த்துக்காதீங்கன்னு வாங்க, இவருக்கு பின்னால் நின்று தொழுகாதீன்னு வாங்க. காலையில ஒருத்தருக்கு பத்துவா, சாயந்தரம் ஒருத்தருக்கு பத்துவா, அடுத்த நாள் ஒருத்தருக்கு பத்துவா. இப்படியாக யாரெல்லாம் தௌஹீதை நிலைநாட்டுகின்றார்களோ, யாரெல்லாம் தௌஹீதை சொல்கின்றார்களோ அவர்களுக்கான நிலைமை இதுதான். அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் நாம் தௌஹீதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். நாம் இருப்பது தௌஹீது தான், நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அந்த ஏகத்துவம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு. அந்த ஏகத்துவத்திற்காக எந்த விதமான நிலையிலும் நாங்கள் சமாதானம் செய்ய மாட்டோம் என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறோம். எல்லா நபிமார்களும் எந்த ஒரு பணியை தங்களுடைய கையில எடுத்துக் கொண்டார்களோ, தங்களுடைய உயிரே சென்றாலும் ஏகத்துவத்தை விட முடியாது என்று சொன்னார்களே, அதே நிலைமைதான் இன்றைக்கு நமக்கும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் ஏகத்துவத்தை விட்டு விட்டு வெளியே சென்று விடக்கூடாது. ஏகத்துவம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்குரிய அடையாளம். மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ், யார் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கின்றாரோ தஹலல் ஜன்னா என்று சொன்னார்களே, யார் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கின்றாரோ அவர்தான் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த சொர்க்கம் நமக்கு வேண்டும். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான ஒரே வழி என்ன? தௌஹீத் தான். தௌஹீத் இல்லாமல் சொர்க்கம் செல்லவே முடியாது. ஒரு மனிதர் தௌஹீதை ஏற்றுக்கொண்டாரேயானால், அந்த தௌஹீதில் கடைசி வரை நிலைத்திருந்தால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார். அவரிடத்தில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட அல்லாஹு தஆலா இந்த தௌஹீதின் காரணமாக அவரை மன்னித்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இதே தௌஹீத் இல்ல அப்படின்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் இல்ல அப்படின்னா, அல்லாஹுவை மட்டுமே ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்பது இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் தான் வழிகாட்டி, அந்த தூதருடைய வழிகாட்டுதலை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒருவரிடத்தில் இல்லை என்று சொன்னால், அவரை பொறுத்தவரை அவர் ஏகத்துவவாதியாக ஆக முடியாது, அவர் தௌஹீதை உள்ளவராக ஆக முடியாது. தௌஹீத் உள்ளவர் என்று சொன்னால், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று சொன்னால், அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர். அல்லாஹ் எப்படி அல்லாஹை நம்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த அடிப்படையிலே நம்பி, அல்லாஹுடைய தூதர் தன்னை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில ஏற்று நடந்தால்தான் நாம் ஏகத்துவத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தவராக இருக்க முடியும். இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக
இந்த சத்தியத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக எத்தனை விதமான போராட்டங்களை நபிமார்கள் செய்தார்கள். அவைகளெல்லாம் மக்களிடத்திலே போதிக்கப்பட்டுதான் இந்த தௌஹீதை கொண்டு சென்றோம். எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்க வேண்டும். நாம் எந்த ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த கொள்கையிலே நாம் கடைசி வரை உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் மார்க்கம் நமக்கு சொன்ன செய்தி. இந்த கொள்கையிலே விதவிதமான நூதனங்களும் நூதன அனுஷ்டானங்களும் வந்தது என்று சொன்னால், இந்த கொள்கையிலே புதிய புதிய மக்களுக்கு இன்றைய காலத்திற்கு ஏற்றவாறு மக்களை கவரக்கூடிய விதத்தில் கவர்ச்சியான செய்திகள் எல்லாம் இந்த மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் ஈடேற்றம் என்று சென்று விட்டோமேயானால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் அடைய முடியாது. எந்த ஒரு உள்ளத்திலே இந்த தௌஹீதை அல்லாஹு தஆலா நுழைத்தானோ அந்த தௌஹீதிலே கடைசி வரை இருப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், எங்களுடைய இரட்சகா ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, எங்களுக்கு எந்த ஒரு நேர்வழியை கொடுத்தாயோ அந்த நேர்வழி கொடுத்த பிறகு எங்களை என்ன செய்யாத, அதிலிருந்து வழிதவர செஞ்சிடாத. அல்லாஹ்விடத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். நம்மை அறியாமலே இந்த தௌஹீதை விட்டு நாம் வெளியே சென்று விடுவோமோ? எத்தனையோ மக்கள் இந்த தௌஹீதை விட்டு இன்றைக்கு வெளியே சென்று கொண்டிருக்கின்றார்களே, அதில் உள்ளவர்களில் நாமும் ஒருவராக ஆகிவிடுவோமோ என்ற ஒரு அச்சத்திலே இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலைவர செய்வாயாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்த ஒரு செய்தி நாமும் செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தௌஹீத் என்ற பெயரால், ஏகத்துவம் என்ற பெயரால் அல்லாஹ்வினுடைய தன்மைகள் மறுக்கப்படுகின்றன. அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகளுக்கு புதிய புதிய விளக்கம் தரப்படுகின்றது. அந்த விளக்கங்களை எல்லாம் அறிவால் நுணுக்கத்தால் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தன்மைக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஏராளமான பிரச்சாரங்கள், அந்த பிரச்சாரங்களுக்கு நாம் ஆளாகிவிட்டோமேயானால் நம்முடைய முடிவு ஏகத்துவத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்றாங்களா, அதை அப்படியே ஏத்துக்கங்க, அதுல எந்த விதமான மாற்றங்களையும் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அதை யாரு கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தானா? அல்லாஹுடைய தூதர் கொடுத்தாங்களா? ஒரு விஷயம் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டதையானால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொன்னோம் ஒரு காலத்தில், பல் யதாஹு மப்சூதத்தான், அல்லாஹ்வினுடைய இரண்டு கைகளும் விரித்து வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால், அன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த பரேல்விகளும் இந்த முஷ்ரிக்குகளும் சொன்னார்கள் அல்லாஹ்வினுடைய கை என்று சொன்னால் மார்க்கத்திற்கே முரணானது என்று சொன்னார்கள், அதை தகர்த்தெறிந்தோம். நீ இதை சொல்வதின் காரணமாக ஏகத்துவத்தையே தகர்த்தெறிகின்றாய் என்று சொன்னோம். அல்லாஹ்விற்கு கை என்று சொல்லப்பட்டதையானால் கை என்று நம்பினால்தான் நீ ஏகத்துவத்தின் அடிப்படையில் இருக்க முடியும் என்ற ஒரு போதனையை செய்தோம். ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு செய்ததை இன்றைக்கு ஏகத்துவம் பேசுபவர்களுக்கே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்துவிட்டோமோ என்ற ஒரு பயம்தான் நமக்கு இருக்கின்றது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு, அல்லாஹ்வினுடைய சிபாத்துகளுக்கு அறிவார்ந்த முறையிலே விளக்கம் தருகின்றோம் என்று இறங்கிவிட்டதனுடைய ஒரு மோசமான ஒரு நிலை, மோசமான ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய தன்மைக்கும் அறிவார்ந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு நீங்க யாரு? அல்லாஹ் கொடுக்க சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல சொன்னாங்களா? என்னை எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ அப்படி நம்புவதுதான் தௌஹீதை தவிர நம்முடைய சுய விளக்கங்களின் அடிப்படையில் நம்புவது தௌஹீது கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, இரவினுடைய கடைசி பகுதியிலே நான் முதல் வானத்திற்கு வருகின்றேன். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. யாரெல்லாம் அந்த நேரங்களிலே தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் முலாஜி, படுக்கையிலிருந்து எழுந்து எதுவும் ரப்பஹும் கௌஃபும் வதமஅ, உள்ளச்சத்தோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த பிரார்த்தனையினுடைய என்ன, முதல் வானத்திற்கு வருகின்றான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களுடைய அழைப்புகளை எல்லாம் கேட்கின்றான்.
கேற்று அதற்கு பதில் அளிக்கின்றான், உடனே அதற்கு பதில் அளிக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லி தந்த விஷயம். இதை இப்படி ஏத்துக்கிட்டா இது தௌஹீத். இதை இப்படி நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாருங்க, நாம் ஏகத்துவத்தில் இருக்கிறோம். இல்ல, உலகத்துல எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரத்திலையும் கடைசி இரவு வந்துகிட்டே இருக்குது. உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில கடைசி இரவு வந்துகிட்டே இருக்குது. அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு வரான்னு சொன்னா அவல்ல அரசிலேயே உட்கார முடியாது, அல்ல அரசியல் இருக்க வாய்ப்பே இருக்காது. அதனால அல்லாஹ் வரமாட்டான், அல்லாஹ் வர்றதுக்கான சாத்தியம் இல்ல, அதுக்கு அப்படி அர்த்தம் கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாற்று அர்த்தம் வச்சோம்னா நம்ம தௌஹீத்வாதியா? நாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களா? நாம் ஏகத்துவத்தில் தான் நாங்கள் மட்டுமே இருக்கின்றோம் என்று சொல்பவர்களா? யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லி இருக்கோ அதை நம்பு. அதுக்கு யார் வியாக்கியானம் சொல்ல சொன்னா? அதற்கு வியாக்கியானம் கற்பிப்பதற்கு யார்? அதிகப்படியான கற்பனைகள் செல்வதற்கு யார் நமக்கு அனுமதி கொடுத்தார்? அப்படிப்பட்ட அந்த கற்பனைகளுக்கு சென்றுதான் பரேல்விகளும் முஷ்ரிக்குகளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நிலைமைக்கு தௌஹீதை சொல்லி நாம் சென்று விட்டோமே, ஆனால் நாமும் அவர்களுடைய நிலைக்குத்தான் செல்வோம். அல்லாஹுடைய தன்மை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு தௌஹீதினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை இன்றைக்கு தகர்த்தெறியப்படுகின்றது. அதிலிருந்து அல்லாஹு தால நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒவ்வொரு நம்முடைய மக்களுக்கு அதிகம் அதிகமாக வசிய செய்ய வேண்டிய, நசீகச் செய்ய வேண்டிய விஷயம் தௌஹீதுதான். இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்தவர்கள் நபிமார்கள். எப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள் என்ற ஒரு பட்டியல் நமக்கு இருக்கின்றது. தங்களுடைய உயிரே பறிகொடுத்தாவது இந்த தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் நபிமார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள், அவர்களோடு இருந்த நபிமார்களுடைய தோழர்கள், எப்படியாவது இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய உயிரே எடுக்கப்படுகின்றது என்று சொன்னாலும் நான் அந்த தௌஹீதை நிலைநாட்டுவேன் என்று இருந்தார்களே, அந்த தௌஹீதுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கின்றது என்று சொன்னால் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். நம்மை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். தௌஹீதுக்கும் ஏகத்துவத்திற்குமே பாதுகாப்பு, ஏகத்துவத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்திற்கு இன்றைக்கு வந்துவிட்டோம். ஏன் என்று சொன்னால் ஏகத்துவம் என்ற பெயரால் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றமான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகம் அதிகமாக திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எப்படியெல்லாம் கொண்டு போறாங்க? ஒவ்வொரு செய்தியையும், ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு ஹதீசுகளையும் அறிவை கொண்டு வார், அறிவை கொண்டு சிந்தி சிந்தி என்று சொல்லி அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த உபதேசங்களுக்கு மாற்று விளக்கங்களை கொடுத்து நம்முடைய உள்ளத்திலே இஸ்லாத்தையே தகர்த்தெறியக்கூடிய ஒரு வேலை இன்றைக்கு செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதை கேட்க வேண்டிய ஒரு அவசியத்திலே நாமெல்லாம் இங்கே வந்து நிற்கிறோம். இந்த தலைப்பு போடப்பட்டு முகநூட்களில் எல்லாம் இந்த செய்திகள் பரப்பப்பட்ட பிறகு ஒரு நண்பர் கேட்டார், கொள்கைக்குன்னா பாதிப்பா வந்துருச்சு, கொள்கைக்குன்னா பாதிப்பா வந்துருச்சு, கொள்கை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடத்துறீங்களே, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னால் நின்று தொழுபவர், நேற்று வரை எனக்கு பின்னால் நின்று தொழுபவர் இன்னைக்கு எனக்கு பின்னால் நின்று தொழ மாட்டார். ஒரு மாதமாக காணவில்லை, ஏன் வரல? பள்ளிக்கு வராததற்கான காரணம் என்ன? எனக்கு பின்னால் நின்று தொழுதவரே ஏன் பள்ளிக்கு வரல அப்படின்னா, நீங்களா குஃபருக்கு போயிட்டீங்க, நீங்களா குஃபருக்கு போயிட்டீங்க, உங்க பின்னால் நின்று எப்படி தொழுகிறது? ஒரு முஸ்லீமை இறை மறுப்பாளனாக ஆக்குவதற்கு அதிகாரம் தந்தது யார்? ஒரு முஸ்லீமை இறை மறுப்பாளனாக ஆக்குவதற்கு அதிகாரம் தந்தது யார்? யோசிச்சு பாருங்க, ஏதோ கற்பனையான செய்தி இல்ல. அன்றாடம் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு மாத காலம் காணவில்லை என்று அந்த நபரை தேடி பிடித்து கேட்டால் அவர் சொல்லக்கூடிய செய்தி இதுதான், நீங்க குஃபருக்கு போனா உங்க பின்னால் எப்படி சொல்லுவது? என்னப்பா குஃபருக்கு போயிட்டோம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை ஆம் என்று ஏற்றுக்கொள்வது குஃப்ரா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை உண்மை என்று ஏற்றுக்கொள்வது குஃப்ரா? அல்லாஹு பற்றியான தன்மைகளை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே, அந்த தன்மையை நான் அப்படியே நம்புவேன் என்று சொல்வது குஃப்ரா? இதெல்லாம் இன்றைக்கு குஃப்ர் என்று போதிக்கப்பட்டால் இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தயவு செய்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே,
கொள்கை என்பது அல்லாஹ்வால் தரப்பட்ட, அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஏகத்துவம். நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்தார்களே, அந்த காலம் முதல் நாளை மறுமை நாள் வரை இந்த ஏகத்துவத்திலே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவது கிடையாது. எத்தனை காலங்கள் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் வந்தாலும் தௌஹீத் தௌஹீதாகத்தான் இருக்குமே தவிர அதில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. தங்களுடைய சுய ஆதாயங்களுக்காக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் அதுதான் தௌஹீத் என்று சொன்னார்களே ஆனால் அதிலே நாம் விழுந்து விட்டோமே ஆனால் நாம் நரக படிகுழுக்கு சென்று விடுவோம் என்பதை கவனத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, எத்தனையோ சங்கடங்களுக்கு மத்தியிலே இந்த சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு சென்றார்கள். தனக்கு பல காலங்கள் உறுதுணையாக இருந்த சிறிய தந்தை ஒரு நாள் சொல்கின்றார், என்னுடைய அருமை மகனே, உங்களுக்கு இனிமேல் என்னால் பாதுகாப்பு தர இயலாது என்று ஒரு கட்டத்திலே சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் எல்லாம் மூதாதியர்களை திட்டுகின்றீர்கள், வணங்கக்கூடிய கடவுள்களை எல்லாம் நீங்கள் ஏசுகின்றீர்கள், அதனால் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அதிகமாகிக் கொண்டே இருப்பதன் காரணமாக உங்களுக்கு எம்மால் பாதுகாப்பு தர முடியாது என்று அல்லாஹுடைய தூதருக்கு பலகாலம் பாதுகாப்பு அளித்த அபு தாலிப் சொல்கின்றார். சொன்ன அந்த நேரத்தில் இறை தூதர் சொன்ன வார்த்தை என்ன, எங்கெல்லாம் இறை தூதருக்கு சங்கடமோ அங்கெல்லாம் அது நிற்கக்கூடியவர் அபு தாலிப். அந்த அபு தாலிப் இனிமே உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் இந்த ஏகத்துவத்தை விட்டுட்டு போயிட்டாங்களா, இந்த ஏகத்துவத்தை நிறுத்தி விட்டு சென்று விட்டார்களா, ஏகத்துவ பிரச்சாரத்தை அப்படியே நிறுத்தி விட்டார்களா? இல்ல, அங்கே சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் மறு கையிலும் சந்திரனையும் கொடுத்து இந்த சத்திய பிரச்சாரத்தை விட சொன்னாலும் என்னால் முடியாது என்று சொன்னார்களே, அதுதான் இந்த ஏகத்துவம் என்பதை நாம் மனதில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு கையில் சூரியனையும் மறு கையில் சந்திரனையும் தந்தால் கூட இந்த ஏகத்துவத்தை நான் விடவே முடியாது என்று சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்கள் எனக்கு தரக்கூடிய ஆதரவை இன்றிலிருந்து நிறுத்திக் கொண்டால் நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை விட்டு விடுவேனா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு கொள்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு சொன்னார்கள், தங்களுடைய சந்ததிகளுக்கு சொன்னார்கள், யா வனிய இன் அல்லாஹ் ஸ்தஃபா லக்குமுத்தீன், உங்களை இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்துட்டான், இந்த சத்தியத்தில் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான், எந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாவிற்கு கட்டுப்பட்ட நிலையில்தான் நீங்கள் மரணிக்க வேண்டுமே தவிர மாறான நிலையிலே மரணித்து விடக்கூடாது என்று சொல்லப்பட்ட உபதேசம் தான் இந்த தௌஹீதுடைய உபதேசம். அம் குந்தும் ஷுஹதா இத ஹலர யாகூப் அல் மௌத், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை தழுவிய அந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள், காலு நாபுது இலாஹக வ இலாஹ ஆபாயக இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக், உங்களுக்கு பின்னால் நாங்கள் யாரை வணங்குவோம் தெரியுமா, உங்களுடைய இறைவனாகிய உங்களுடைய தந்தையருடைய இறைவனாகிய அல்லாஹ்வையே வணங்குவோம் என்று அந்த தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண நேரத்திலே வசியத்தை கேட்டு சென்றார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய சந்ததிகள் தங்களுக்கு பின்னால் எந்த ஒரு நிலையிலும் இந்த தௌஹீதை விட்டு வெளியே சென்று விடக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கையான வார்த்தைகள் இது. எந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்தின்றார்களோ அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்ன வார்த்தை இது, ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடக்கூடாது என்று சொன்னால் அது என்ன முஸ்லிம், என்ன இஸ்லாமிய அடிப்படை, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு மாற்றமான ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாது என்பதைத்தான் உபதேசமாக எல்லா நபிமார்களும் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான்
இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் ஹிஜ்ரத்துகள் நடந்தது, போர்கள் நடந்தது, உயிர்கள் நீக்கப்பட்டன. எல்லாம் இந்த சத்தியத்திற்காகத்தான். யாராவது ஒருவர் சத்தியத்தை சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கும் அந்த சத்தியத்தை உறுதுணையாக சொல்வதற்கும் ஓடி வந்த எத்தனையோ மக்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வஜா அரஜுலும் மின் அக்சல் மதீனா, சூரத்து யாசீன் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். தௌஹீதை சொல்ல நபிமார்கள், தௌஹீதை சொல்ல வந்த நபிமார்கள், அவர்களுக்கு எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்திலே தௌஹீதை தெரிந்த ஒருவர் ஓடி வருகின்றார் ஊரனுடைய ஓரத்தில் இருந்து. என்னுடைய சமுதாயமே, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு ஈரேற்றத்தை தரும் என்று சொன்னார். அவர் சொன்னதற்காக அவர் அங்கே கொல்லப்படுகின்றார். கடைசி வரை தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தந்தான் என்ற வரலாறுகள் சூரத்து யாசீன்ல இல்லையா? உயிரே போனாலும் தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உறுதியோடு இருந்தவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டவில்லையா? எந்த ஒரு நிலையிலும் கடுகளவு கூட உன்னுடைய தௌஹீதில் இருந்து நீ பிசகிவிடக் கூடாது என்பதற்கான அழகான உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு மனிதர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டு மனிதர்கள், அதிலே ஒருவர் ஈயின் காரணமாக நரகத்திற்கு சென்றார், மற்றொருவர் ஈயின் காரணமாக சோனத்திற்கு சென்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய செய்தி, ஒரு மனிதருடைய ஏகத்துவம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மனதளவில் இல்ல, நாவளவில் கூட வெறுப்பான நிலையில் கூட தௌஹீதை விட்டு வெளியே சென்று விடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் உபதேசம். மனசால இல்லங்க, வாயளவுல நான் தௌஹீதை புறக்கணிக்கிறேன் சொன்னாலும் நரகத்துக்கு போயிருவேன். இது சாதாரண ஒரு விஷயம் தானே, இதுல என்ன ஆக போகுது நினைச்சாலும் நரகத்துக்கு போயிருவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தௌஹீத் என்று சொன்னால் எந்த ஒரு நிலையிலும் மனதளவிலோ செயல் அளவிலோ நாவளவிலோ அதிலே எந்த விதமான உருமாற்றங்களும் செய்யப்படக்கூடாது, அதிலே மாற்றங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது, அதிலே எந்த விதமான சமரசங்களுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. அதுதான் தௌஹீதினுடைய அடிப்படை. அல்லாஹ்வை நம்புகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றோம் என்று சொன்னால், அந்த முழுமையான நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் மீது நிகழ்ந்து விட்டதையானால் நாம் இணை வைப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுவோம். சாதாரண நாவுகளில் கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஒரு இடத்திலே ஒரு காரியத்தை ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் பலரும் தவறுதலாக இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்வதுண்டு. யார்ட்டா ஒரு செயலை ஒப்படைச்சோம் அப்படின்னா என்ன சொல்லணும்? இந்த காரியத்தோட ஒப்படைச்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பிறகு உன்னை நம்பி இருக்கிறேன், இதை செய்யணும்னு சொல்லணும். இதுதான் ஏகத்துவத்துடைய அடிப்படை, இது இஸ்லாமிய அடிப்படை. ஆனால் அல்லாஹ்வை மறந்துவிட்டு உன்னைதான் பிரதானமாக நம்புறேன், நீதான் எனக்கு முடிஞ்சு தரணும் முழு நம்பிக்கையும் அவர் மீது கொண்டு சென்றோமே, ஆனால் நம்முடைய நாவுகள் இணை வைத்து விட்டன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சாதாரண ஒரு வார்த்தை எதற்காக அல்லாஹுடைய தூதர் கண்டிக்க வேண்டும்? ஒருவர் ஓடி வருகின்றார், ஓடி வந்து சொல்றார் அல்லாஹுடைய தூதர், மாஷா அல்லாஹ் ஷைத்தான், அல்லாஹுடைய தூதரே நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்துச்சு அப்படின்றாங்க. உடனே அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அவர் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுக்கு நிகராக ஆக்கணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர் அவர் இல்ல. வார்த்தை அளவுல சொல்றாரு. அல்லாஹுடைய தூதர் கோபத்தோடு கேட்டாங்க, அந்த அல்லாஹுக்கு இணையாக என்னை ஆக்குகின்றாயா? அல்லாஹுடைய தூதர் கோபத்தோடு உச்சரித்த வார்த்தைகள், மாஷா அல்லாஹு சும்மா வசித்தான் சொல்லுங்க, அல்லாஹ் நாடியதும் பிறகு நீங்கள் நாடியதும் என்று சொல்லுங்க, அவருடைய வார்த்தைகளை திருத்தி கொடுக்கிறாங்க. வார்த்தை அளவில் இணை வைப்பு வந்தால் நீ நரகத்துக்கு போயிருவன்றதுக்காக ஈ தெரியும்ல. இரண்டு நபர்கள் ஒரு ஊரை கடந்து செல்கின்றார்கள். அந்த ஊருடைய எல்கையிலே அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளர்கள். அந்த ஊருடைய எல்கையில ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இது நாங்கள் வணங்கக்கூடியவைகள், இவைகளுக்கு ஏதேனும் ஒன்றை ஏதேனும் ஒரு உயிரை பலியிட்டால் தான் நீங்க இந்த இடத்திலிருந்து செல்ல முடியும் அப்படின்றாங்க. முதல் நபர் சொல்றார், என்ற ஒண்ணுமே இல்லையங்க, என்றதான் ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறது, ஒரு ஈயாவது அடிச்சு போட்டுட்டு போங்க, ஈ தானே சாதாரணமா நினைக்கிறேன், ஈல என்ன இருக்க போகுது,
நம்முடைய ஈமானா பறிபோயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஈய அடிச்சு போட்டு போயிடுறார். இரண்டாவது நபர் வரார், அவர் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சிருங்க, முடியாதுன்றார். முடியாது, நான் ஒரு ஈயை பலியிடுவதாக இருந்தால் கூட அது அல்லாவுக்காகத்தான் இருக்குமே தவிர வேறு எதற்கும் யாருக்கும் செய்ய மாட்டேன். அதனால் அவர் கொல்லப்படுகின்றார். ரெண்டு பேரையும் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஈயை ஈதானே என்று நினைத்தவர் நரகம் சென்றார், ஈயாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு என்று சொன்னவர் சொர்க்கம் சென்றார் என்று சொல்றாங்களே, அப்படிப்பட்ட ஈமானிய உறுதி, அப்படிப்பட்ட தௌஹீத் தான் நம்முடைய உள்ளத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஒரு நபித்தோழர் வரார், அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி இந்த இடத்துல நான் என்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றலாம்னு இருக்கிறேன், என்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றலாம்னு இருக்கிறேன். அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறிப்பிட்ட இடத்தை சொல்லி கேட்கிறார் அப்படின்றதுக்காக அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, இதற்கு முன்னால் அந்த இடங்களிலே ஏதேனும் சிலை வணக்க வழிபாடுகள், அல்லாஹை விடுத்து மற்ற தெய்வங்கள் வணங்கப்பட்ட இடமா? இல்லை அப்படின்றார். சரி, மற்ற வணக்க வழிபாடுகள் மற்றவைகளுக்காக அந்த இடத்துல விழாக்கள் கொண்டாடப்பட்ட இடமா? இல்லை அப்படின்றார். அப்படின்னா உன்னுடைய நேர்ச்சியை அங்கே போய் நிறைவேற்று, அப்படின்னா உன்னுடைய நேர்ச்சியை அங்கே சென்று நிறைவேற்று என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய நேர்ச்சை கூட ஒரு இடத்தில் செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அந்த இடம் எந்த விதமான வணக்கஸ்தலத்திற்கும் உரிய இடமாக இருந்தால் அங்கே நேர்ச்சை செய்வது கூட இணை வைப்பிற்குரிய ஒரு காரியம் என்பதால் அல்லாஹுடைய தூதர் எச்சரித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த ஏகத்துவத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் தௌஹீத்வாதி, நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் என்றெல்லாம் சொல்வது பெரிது கிடையாது. எந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த தௌஹீதிலே கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும். மரணம்தான் இந்த உலகத்தில் நமக்கு விடை வருகின்றது என்று சொன்னால் அந்த மரணம் வரை எந்த ஒரு கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அதில் உறுதியாக இருக்கணும். அதில் எந்த விதமான எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதற்கு களங்கம் விளைவித்து விடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத் அப்படின்னாங்க. கடைசியாக அல்லாஹுடைய தூதர் மரண வேதனை கடுமையானது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கூட லா இலாஹ இல்லல்லாஹை மொழிந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால்தான் நமக்கு சொர்க்கம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹை பிரதிபலிக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் சொர்க்கம். அந்த நிகழ்வுகள் எல்லாம் சமூகத்திலே பலவிதமான தோற்றங்களிலே பலவிதமான கவர்ச்சிகளிலே மாற்றங்களை தந்து விட்டதையானால் பேரளவிலே நமக்கு தௌஹீத் இருக்குமே தவிர உள்ளத்திலிருந்து தௌஹீத் அகற்றப்பட்டு நரகத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்கள், கொள்கையை பாதுகாக்க வேண்டும். கொள்கை என்பது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாமத்து என்பது சாதாரணமான நாமத்தல்ல, எல்லாருக்கும் இதை தரலங்க. இந்த தௌஹீதை எல்லாத்திலையும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அல்லாஹ் தந்துட்டானா? ஆயிரம் நபர்களில் ஒரு நபர் தான் சொர்க்கத்திற்கு செல்வார். நாங்க அந்த ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். 999 பேரிலே சேர்ந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கும் போது, அல்லாஹுடைய தூதரே சொர்க்கத்துக்கு எத்தனை பேர் போவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 1000 நபர்களிலே 999 பேர் நரகத்திற்கு செல்வாங்க. சொர்க்கத்துக்கு போறது ஒரு நபர் தான். அந்த ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். அந்த ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஏகத்துவம் மட்டும் இருந்தது என்று சொன்னால், நம்மிடத்தில் ஏகத்துவம் சரியாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய தவறுகளை கூட அல்லாஹு தஆலா மன்னித்து நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமை நாளிலே ஆதமுடைய மகன் வருவான், பூமி நிறை அவனிடத்தில் தவறுகள் இருக்கும், இருந்தாலும் அவனிடத்தில் இணை வைப்பு இல்லாததன் காரணமாக அவனுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்குரிய ஒரு ஏகத்துவவாதியாக நாம் ஆக வேண்டும். இறுதி வரை தௌஹீதிலே நிலைத்திருக்க வேண்டும். தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதர் போதித்த தௌஹீத், அந்த தௌஹீத் தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்ட தௌஹீத்.
அந்த தௌஹீதில் இடைச்செருகல்கள் நிறைய திணிக்கப்பட்டு இதுதான் தௌஹீத் என்று நமக்கு காட்டப்படுகின்றதே, அந்த தௌஹீதால் ஈடேற்றம் அடைய முடியாது. அந்த தௌஹீதுகள் தஅதீல்களுக்கும் தப்தீல்களுக்கும் உட்பட்ட தௌஹீதுகள், ஒரு மாற்றம் செய்யப்பட்ட நிறைய கருத்துக்கள் மாற்றம் செய்யப்பட்ட தௌஹீத், அதிலே ஈடேற்றம் என்பது கிடைக்காது. எந்த விதமான உருமாற்றங்களும் மாற்றம் இல்லாத தௌஹீதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் போதித்தார்களே, அப்படிப்பட்ட அந்த தௌஹீதில் இறுதி மூச்சு வரை நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய மரணமா, அந்த மரண நேரத்தில் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையோடு, மனமுகர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோடு நாம் மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுடைய மக்களாக நம்மை அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கை முழுக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய உள்ளங்கள் பிறட்டப்பட்டு விடக்கூடாது. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை புரட்டிராத, என்னுடைய உள்ளத்தை கவர்ச்சிகளுக்கும் கவறுதலான செய்திகளுக்கும் என்னை ஆளாக்கி விடாதே. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க, பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறை தூதர் செய்தார்கள், நாம் எல்லாம் எம்மாத்திரம். இறை தூதர் செய்தார்கள், எந்த இறை தூதர்? மறுமை நாளில் நான் தான் மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொன்ன இறை தூதர். முதல் முதலிலே சொர்க்கம் எனக்காகத்தான் திறக்கப்படும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட இறை தூதர். அந்த இறை தூதர் சொன்னார்கள், சப்பித் கல்வி அலா தீனிக், இந்த மார்க்கத்திலே யா அல்லாஹ் என்னை நிலைபெறச் செய்வாயாக என்று அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களே. ஆனால் நாம் எல்லாம் எம்மாத்திரம், எந்த நிலையிலும் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய கொள்கைக்கும் களங்கம் வராமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டால் மட்டுமே இந்த உலகத்திலும் ஈடேற்றம், நாளை மறுமையிலும் ஈடேற்றம். அப்படிப்பட்ட அந்த ஈடேற்றத்திற்குரியவர்கள் சொற்பமானவர்களாக இருக்கலாம், மிகவும் சொற்பமானவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சொற்பங்களாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சத்தியத்திற்கு மட்டுமே ஈடேற்றம் என்பது தரப்படும் என்பதை புரிந்து கொண்டு, அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய கொள்கைக்கு பங்கம் வராமல் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம். தௌஹீத் என்று சொன்னால் தௌஹீதை பற்றியான ஏராளமான அறிமுகங்கள் நமக்கு தரப்பட்டு விட்டது. புதிதாக நாம் அதை பற்றியான அறிமுகங்கள் தரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தௌஹீதின் பெயரால் நுழைக்கப்பட்ட விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தினோமையானால் இறுதி வரை நாம் ஏகத்துவத்திலே நிலைத்திருக்கலாம், வெற்றி பெறலாம், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெறலாம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.